ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸ். அதுல ஃபோர்த் டிவிஷன் பாத்தீங்கன்னா ஜுவாலஜி. ஜுவாலஜி பார்ட்ல 3 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் நீங்க பார்க்க போறோம். அதுதான் என்விரான்மெண்ட் எக்காலஜி அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பத்தியும் பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் புரியற மாதிரி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு மீடியமுமே இது கண்டிப்பா புரியும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சூழலியல் சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன? முதல்ல அதாவது ஒரு உயிரினங்களுக்கும் சூழ்நிலைக்கும் இடையே உள்ள உறவை பற்றி சொல்கிறது தான் அது. இதில் மக்கள் தொகை பெருக்கம் என்ன, சுற்றுச்சூழல் மாசுபாடு என்ன, மனித இன மேம்பாடு மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, இது எல்லாமே இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அதுக்குள்ளே அடங்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. மக்கள் தொகை கல்வி அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இதோட இயல்பை பற்றி தாமஸ் மால்ட்ரஸ் அப்படிங்கிறவர் ஆராய்ந்து சொல்லியிருக்காரு அவரோட புத்தகத்தில். அதாவது உணவு உற்பத்தியை விட வேகமாக மக்கள் தொகை பெருகுறதுனால உலகத்தில் பட்டினியே கிடக்க நேரிடும் சொல்கிறாரு. இதில் மக்கள் தொகை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறதும் தொகுக்கிறதும் அதை அளித்தல் ஆகியவை தான் மக்கள் தொகை கல்வி, அதாவது டெமோகிராஃபி அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து உலகளாவிய வெப்ப உயர்வு. அதாவது வெப்ப உயர்வு அப்படிங்கிறது பூமியின் சராசரி வெப்ப அளவுல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு தான் குறிக்குது. இதனால தட்ப வெப்ப நிலையில மாறுதல்கள் ஏற்படுது. தற்போதைய சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 59 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸ் சொல்லும் போது 15 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். இதுவே 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு. இப்போ தற்போதுள்ள நிலை பார்த்தீங்கன்னா 1 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே 2100 ஆண்டுகளில் கண்டிப்பாக 2.5 டிகிரி ஃபாரன்ஹீட் அதுக்கும் மேல வெப்பம் உயர வாய்ப்பு இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கண்ணாடி வீடு வாயு, அதாவது இங்கிலீஷ்ல கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். இது மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இது இயற்கையாவோ இல்ல மனிதன் செயல்பாடுகளாலோ இந்த கண்ணாடி வீடு வாயு அப்படிங்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து இருக்குங்க. மிக அதிக அளவுல அதுல இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னா அது CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இதுவே 1750 ஆண்டுகள்ல 1 மில்லியன் காற்று மூலக்கூறுனா மாலிகுல்ஸ், அதுல 281 PPM CO2 இருந்திருக்கு. அதுவே இப்போ ஆனா இன்று பாத்தீங்கன்னா 368 அளவுல கார்பன் டை ஆக்சைடு அளவு, அதாவது 31% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தபடியான கேஸ் வந்து மீத்தேன் கேஸ் சொல்றாங்க. அதாவது கண்ணாடி வீடு கிரீன் ஹவுஸ் கேஸ்லயே ஃபர்ஸ்ட் CO2 அடுத்தது மீத்தேன் வருது. மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா 20% வந்து CO2 கம்பேர் பண்ணும்போது 20% வந்து வெப்பம் உடையது, அதிகமான வெப்பம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 1750 பிறகு இது இன்னும் டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க மீத்தேன் கேஸும். அடுத்தது ரெட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ், இதுவும் பாத்தீங்கன்னா 300 மடங்கு ரொம்ப வெப்ப ஆற்றல் உடையதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுல முக்கியமா இந்த குளிரூட்டும் பொருட்களான குளோரோ ஃபுளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் வந்து உலகளாவிய வெப்ப உயர்வுக்கு காரணம் சொல்றாங்க. இதுல ட்ரைஃபுளோரோ மிரல் சல்ஃபர் பென்டா ஃபுளோரைடு அப்படிங்கிற இந்த ஒரு வாயுதான் அளவுக்கு அதிகமா வாயு மண்டலத்துல புதுசா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க 2000 வருடத்துல. அடுத்து ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜனோட ஒரு வடிவம் தான். அதுதான் அதுக்கு பேர் தான் T3 கொடுத்திருக்காங்க. கேள்வி எப்படி கேட்கலாம், T3 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஓசோன் லேயர் ஆக்சிஜன் அப்படிங்கறத குறிக்கும், ஆக்சிஜனோட ஒரு வடிவத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது பாத்தீங்கன்னா வாயு மண்டலத்துல ஸ்டெட்டோஸ்பியர் அப்படிங்கிற இடத்துல இது ஓசோன் லேயர் படர்ந்திருக்கு. ஓசோன் லேயரோட வேலை என்னன்னா புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ், சன்ல இருந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை தடுத்து நம்மளுக்கு நம்ம இந்த எர்த்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஓசோன் லேயரோடது. எந்த கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா அண்டார்டிக் பகுதியில ஓசோன் இழப்புக்கு காரணம் என்ன வாயுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குளோரின் அண்ட் புரோமின் சொல்றாங்க. இந்த கூட்டு பொருட்களால் ஆன இந்த குளோரின் அண்ட் புரோமின் அப்படிங்கிற இந்த வாயு வந்து
ஓசோன் லேயர்ல பொத்தலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாபிக் மனித நோய்கள், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற டாபிக் குள்ள வந்துட்டோம். உணவூட்டம், உணவூட்டம் அப்படிங்கிறது உணவை உள்ளிருத்தல், செரித்தல், உட்கிரகித்தல், தன்மயமாக்குதல் அப்படிங்கிற பல நிலைகள் உடையதுங்க இந்த டாபிக்ல. அனைத்து உணவு வகைகளும் பாத்தீங்கன்னா என்னென்ன வகை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, வைட்டமின்ஸ், தாது உப்பு அதாவது மினரல்ஸ் சொல்லுவோம், நீர் மற்றும் வேதிப்பொருள்கள் அதாவது கெமிக்கல்ஸ், இதெல்லாம் ஆனதுதான் உணவூட்டம். உணவு நாம சாப்பிடுற உணவுகள். ஃபர்ஸ்ட் அதுல கார்போஹைட்ரேட் பத்தி பார்க்க போறோம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எப்படி சொல்லலாம்னா பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கறதோட கெமிக்கல் நேம் இது. இல்ல கீட்டோன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கீட்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டு விதமாக கார்போஹைட்ரேட்டை நம்ம சொல்லலாம். கார்போஹைட்ரேட் எதா என்ன கார்பன்ஸ் எதால ஆனதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்போட அளவு 1:1:2:1 அதாவது CH2O(N) அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் கார்போஹைட்ரேட். இதெல்லாம் மொத்தம் 3 டைப் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. ஃபர்ஸ்ட் டாபிக் ஒற்றை சர்க்கரை அப்படிங்கறதுல 4 விதமான டைப்ஸ் இருக்கு, ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ். அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா, ஒவ்வொன்றுக்கும் உண்டான கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸும் கெமிக்கல் நேமும் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதை ட்ரையோஸ் அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு பொருளா இது இருக்குங்க. அதாவது உயிர் மூலக்கூறுகள், மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுல்ஸ் இடமாற்றம் செய்யறதுல முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னா ட்ரையோஸ், உயிர் அதாவது உயிர் மூலக்கூறுகளை இடமாற்றம் செய்வதில் முக்கிய பங்கு எதற்குண்டுனா ட்ரையோஸ்க்கு இருக்கு. அடுத்தது பென்டோஸ். பென்டோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவை பென்டோஸ்ல ரைபோஸ், டியாக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைபோஸ், டியாக்சி ரைபோஸ் அப்படிங்கிறது இது ஆர்என்ஏ டிஎன்ஏவோட மாலிகுல்ஸ்ல முக்கியமான பார்ட்டா இருக்குங்க இந்த பென்டோஸ். அடுத்தது எக்ஸோஸ். எக்ஸோஸ் அப்படிங்கிறதுமே குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கிளக்டோஸ் அப்படின்னு 3 விதமான பொருள்கள் வந்து உணவுல இருக்கு. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் செல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி தோன்றுதலுக்கு உதவியா இருக்கக்கூடியது இந்த 3 பொருட்கள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கிளக்டோஸ் அப்படிங்கிறது. இதுக்கு உண்டான சைக்கிளிங் ஒன்று நடக்குதுங்க, அது பேர் தான் சிட்ரிக் அமில சுழற்சி அப்படிங்கிறாங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிளிங் அப்படிங்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ல நடக்கக்கூடிய சைக்கிளிங் பேரு, அதாவது சக்தியை தோற்றுவிக்கக்கூடிய சைக்கிளிங் பேர் என்னன்னா அது சிட்ரிக் அமில சுழற்சி, சிட்ரிக் ஆசிட் சைக்கிளிங். இந்த சைக்கிளிங் நடக்கும் போதுதான் சக்தி உற்பத்தி நடக்குது, சக்தி தோன்றுது, அத பேரு தான் ஏடிபின்னு சொல்றாங்க. இது ஏடிபி மாலிகுல்ஸா சேகரிக்கப்படுது, ஏடிபி மூலக்கூறுகளா சேமிக்கப்படுது. ஒவ்வொரு கிராம் கார்போஹைட்ரேட்டும் எவ்வளவு இருக்குன்னா கலோரிஸ், 4.1 கலோரி சக்தி அதுக்கு இருக்குங்களாம். இரட்டை சர்க்கரை. இரட்டை சர்க்கரையில மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். மால்டோஸ் அப்படிங்கிறது எதுவும் எதுவும் சேர்ந்ததுன்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் சேர்ந்தது மால்டோஸ். சுக்ரோஸ்ங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற கலவை சேர்ந்தது தான் சுக்ரோஸ். லாக்டோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் கிளக்டோஸ். இதுதான் இது வந்து இரட்டை சர்க்கரையில வரக்கூடியது. கூட்டு சர்க்கரை. கூட்டு சர்க்கரையில பாத்தீங்கன்னா உடல் கட்டுமான பொருட்களா கைட்டின், செலுலோஸ் அப்படிங்கிற 2 பொருள் உடல் கட்டுமான பொருள்களா அமைஞ்சிருக்கு. அதிக அளவு சக்தியை கொண்டு சேமிப்பு உணவாக இருக்கக்கூடியது தான் ஸ்டார்ச்னு சொல்றோம். இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது உணவு துகள்கள்ல பெக்டின், அமைலோபெக்டின் அதாவது பெக்டின், அமைலோபெக்டின் அப்படிங்கிற மூலக்கூறுகளா மாலிகுல்ஸா ஸ்டார்ச்ல அமையப்பட்டிருக்கு. இது விலங்குகள் பாத்தீங்கன்னா விலங்குக்குள்ள எப்படி இருக்கும்னா கல்லீரல்லையும் தசைகள்லையும் கிளைகோஜன் அப்படிங்கிற அந்த கூட்டு சர்க்கரையா இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் புரோட்டீன். புரோட்டீன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிபெப்டைட். புரோட்டீன் எப்படி அழைக்கப்படுதுன்னா பாலிபெப்டைட். இதே தான் தமிழ்லயும் வருங்க, இங்கிலீஷ்லயும் இதே தான் பாலிபெப்டைட் வரும். புரோட்டீன் வந்து மாலிகுல்ஸ் எதெல்லாம் ஆனது, எதெல்லாம் சூழப்பெற்றது புரோட்டீன் சொல்றோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கந்தகம் அப்படிங்கிறது ஜிங்க், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீன்னா என்ன, புரோட்டீன் அப்படிங்கிறோட பயன் என்னன்னா ஒரு உயிர்ல செல் ஜவ்வு, ரோமம், நகம்,
மற்றும் தசைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தோற்றுவிக்கிறதுல முக்கியமான பங்கு புரோட்டீனுக்கு இருக்கு. பல புரோட்டீன் என்சைம் அப்படிங்கிற என்சைம் புரதம், அதாவது என்சைமா தான் செயல் புரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. செயல் புரதமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் சொல்றாங்க. என்சைம் வந்து செயல் புரதம், செயல்புரதமா செயல்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. புரோட்டீன் மூலக்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்களால் ஆனவை, அமினோ ஆசிட்ஸால் ஆனதுதான் புரோட்டீன் மாலிகுல். இதுல 20 டைப் ஆஃப் புரோட்டீன் அமினோ அமிலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல அவசியமானது கொஞ்சமும் அவசியம் இல்லாத அமினோ ஆசிட்ஸும் இருக்குன்னு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. புரோட்டீன் அப்படிங்கிறது அமினோ அமிலம், அதாவது நிறைய 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 அமினோ ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெப்டைட் அப்படிங்கிற ஜாயின்ஸால சேர்றதுனாலதான் நம்மளுக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது உருவாகுதுன்றாங்க. அதுல நம்ம உடல்ல 1 கிலோகிராம் வெயிட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் புரோட்டீன் கண்டிப்பா தேவைப்படுது ஒரு நாளைக்கு. புரோட்டீன் குறைந்தால், அதாவது புரோட்டீன் குறைபாடு ஏற்பட்டா மராஸ்மஸ் குஷாஷியோக்கர் அப்படிங்கிற 2 விதமான நோய்கள் ஏற்படுது. மராஸ்மஸ் அப்படிங்கிறது பெரிய தலை, இடை குறைவு மற்றும் குறைந்த உடல் மற்றும் மூளை வளர்ச்சி உடைய நோய்ங்கிறது. அடுத்தது குஷாஷியோக்கர் அப்படிங்கிறது 1 to 5 வயது குழந்தைகளுக்கு மேக்சிமம் வருமா. இது மெலிந்த தோற்றம், வளர்ச்சி தடைப்படுறது மற்றும் வயிறு கால்கள் வீக்கம், அந்த மாதிரி குச்சி போன்ற கை கால்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ள நோய்கள் வந்து ஏற்படும் சொல்றாங்க புரோட்டீன் குறைவதால். அடுத்த டாபிக் கொழுப்பு, ஃபேட். ஃபேட் அப்படிங்கிறது நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய கொழுப்பு நம்ம உடலுக்கு அழக சேர்க்குது. இதுல ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஹார்மோன் உற்பத்திக்கு நம்ம கொழுப்பு வந்து ரொம்ப முக்கியமானது, தேவை உண்டானது. ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறது எளிய கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாவே அதிகமாக காணப்படக்கூடிய கொழுப்பு வகைங்க. இது வந்து அடிப்போசு அப்படிங்கிற திசுக்கள்ல காணப்படும். இதற்கு ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறது 2 விதமா இருக்கு, அதாவது கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸால் ஆனதுதான் இந்த ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிற இந்த கொழுப்பு. 2 வகை பார்த்தீங்கன்னா நிறைவுறாத கொழுப்பு, நிறைவுற்ற கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைவுறாதுன்னா எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடியது, இது அப்படி கிடையாது அப்படிங்கிற 2 டைப்ஸ் இதில் இருக்கு. அண்ட் கொழுப்பு அப்படிங்கிறது 1 கிராம் கொழுப்புல 9.3 கலோரி சக்தி வந்து உடலுக்கு கிடைக்குதுங்க. வைட்டமின்கள் இவை வந்து பாத்தீங்கன்னா உணவுல மிக குறைவான அளவுல தான் இருக்கு. இது விட்டமின்ஸால நேரடியா சக்தி தர முடியாதுங்க நம்ம உடலுக்கு. எதையாவது டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கு நம்ம உடலுக்கு சக்தியை தர முடியும் விட்டமின்ஸால. இப்ப ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபேட்ல கரையக்கூடியது, கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின். கொழுப்புல கரைஞ்சு நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. அடுத்து விட்டமின் பி, சி அப்படிங்கிறது தண்ணீரில், நீரில் கரையக்கூடியது, வாட்டர்ல கரையக்கூடியது. இந்த விட்டமின் ஏ, டி, இ, கே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சுன்னா வைட்டமின் மிகு நோய்கள் ஏற்படுமாமா. அதுவே மிக குறைவான அளவுல தான் விட்டமின்ஸ் அப்படிங்கறது உணவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விட்டமின் டி, விட்டமின் டி அப்படி ஆல்சோ கால்ட் அஸ் கால்சிபெரால் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம தோல்ல எத்லேஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு லேயர் மேல சூரிய ஒளி படும் போதுதான் விட்டமின் டி அப்படிங்கிற அந்த விட்டமின் தயாராகுதாமா. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த நீரின் அளவுல 2/3 பங்கு பாத்தீங்கன்னா செல் உள் திரவமா இருக்கும், அதாவது இன்ட்ராசெல்லுலர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 1/3 பங்குங்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலர், செல் வெளியில் உள்ள நீரின் அளவு வந்து பாத்தீங்கன்னா 25% ரத்த பிளாஸ்மாவில இருக்கும். சோ அன்றாட நம்ம பெறும் நீரின் அளவு வந்து 2500 மில்லி லிட்டர் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா இதுல 1400 மில்லி லிட்டர் வந்து நேரடியாவே நம்ம உடல்ல நீரா இறங்குதாமா. நம்ம செரி விகித உணவுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிங்கிறது என்னன்னா மொத்த கெலோரி தேவை பாத்தீங்கன்னா 10-15% வந்து புரோட்டீனும், 25-30% ஃபேட் கொழுப்பும், மிஞ்சி உள்ளது எல்லாமே கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறாங்க. இதுதான் செரி விகித உணவுன்னு சொல்றாங்க. கெலோரி அளவானது பாத்தீங்கன்னா உணவூட்டம் மற்றும் இந்த உணவியல் துறையில 1 கலோரி அப்படிங்கிறது 1 கிலோகிராம் நீரை வந்து 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்த்துற மாதிரி தேவையான வெப்ப அளவா வந்து இது கொள்ளப்படுகிறதுன்னு சொல்றாங்க. உமிழ்நீர்ல கீழ்தாடை சுரபி, மேல் அன்ன சுரபி, நாவடி சுரபின்னு உமிழ்நீர் சுரக்கக்கூடிய இடங்கள் வந்து இதெல்லாமே, அதாவது உமிழ்நீர் என்சைம்ஸ் சொல்லுவோம். அதாவது உணவு செரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற நரம்புகளால சுவைக்கிறது மெல்லுதல் ஏற்படுதுங்க.
இதுல 1000 to 1500 மில்லி லிட்டர் வரைக்கும் உமிழ்நீர் நம்ம உடல்ல சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உமிழ்நீர்ல அமைலேஸ் மற்றும் மியூசின் அப்படிங்கிற அங்க பொருள் வந்து இருக்காம். என்சைம்ல முக்கியமான அங்க பொருள் என்ன இருக்கு, உமிழ்நீர்ல என்ன என்சைம் இருக்கு, அங்க பொருள் இருக்கு அப்படின்னா அமைலேஸ் மியூசின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.